வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல். இப்போ நம்ம என்ன விட பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தோன்னா இன்னும் சில மாதங்களில் எலெக்ஷன் வரப்போகிற இந்த நேரத்தில் சில தலைவாசிகள் பார்த்தீங்கன்னா அவங்க போய் பிஜேபியில் இணைஞ்சது மூலயமா அஜித் சாருக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ எல்லாருமே பேச ஆரம்பித்தது மூலயமா, நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் அவர்களே எனக்கு அரசியலில் சேரணும் அப்படிங்கிற மாதிரி துளி கூட ஆசை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான அறிக்கை ஒன்று பார்த்தோன்னா நேற்று இரவு நம்ம அஜித் சார் ஒன்று வெளியிட்டிருந்தார். இப்படி இருக்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையை பற்றி திரு கனிமொழி அவங்க அவங்களுடைய அதிரடியான கருத்துக்களை இப்போ இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அப்படி அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதை பற்றி கனிமொழி அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ தலர் ரசிகர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா பாஜகவில் இணைஞ்சது மூலிமா ஒட்டுமொத்த தலர் ரசிகர்களையும் தன் கட்சி பக்கம் இழுத்துடலாம், அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அஜித் அவர்களும் தன் கட்சி பக்கம் இழுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தமிழிசைக்கு ஒரு சரியான பதிலடியை பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் அவர்கள் அவருடைய அறிக்கை மூலிமா கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் தான் அரசியலுக்கு எப்பவுமே வரப்போறதில்லை அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே போல் மற்ற நடிகர்களும் என்னுடைய ரசிகர்கள் யாருமே எப்பவுமே வசைப்படாமல் படிக்கிற மாணவர்கள் கல்வி மேலே கவனத்தையும் அதே போல் வேலை செய்கிற ரசிகர்களுக்கு வேலை மேலே கவனத்தையும் செலுத்துறது தான் நான் எப்பயுமே விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் தெரிவிச்சதால் இப்போது பிஜேபியில் இணைஞ்ச சில தலர் ரசிகர்களும் அவங்க விலகி இருக்கிறதா இப்போது செய்திகள் வெளியாகியிருக்கான். அப்புறம் மேலும் கனிமொழி அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, அஜித் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவர் ஒரு சிறந்த நடிகர், அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு அவர் இப்போ எடுத்திருக்க இந்த முடிவு உண்மையிலே ரொம்பவே ஒரு நல்ல முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ திமுகவை சேர்ந்த கனிமொழி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அறிக்கையை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அஜித் சார் பார்த்தீங்கன்னா அவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, தன்னுடைய ரசிகர்கள் தன்னுடைய படம் வர்றப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா அதை கொண்டாடட்டும், மற்ற நேரத்தில் எல்லாருமே படிக்கிறவங்க படிக்கட்டும், வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்கட்டும், அதாவது எல்லாருமே அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்க்கட்டும், மற்ற தேவையில்லாத வேலைகளை ஈடுபட வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சாரி அவர் விரும்புகிறத இந்த அறிக்கை மூலிமா பார்த்தோம் நேற்று அவரே நமக்கு நேரடியாக சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இப்போது எல்லா தலை ரசிகர்களும் அஜித் சார் தெரிவித்தது போலவே இனிமேல் எல்லாருமே நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ நேற்று நம்ம அஜித் சார் அவர் வெளியிட்டிருந்த இந்த அதிரடியான கருத்தை பற்றியும் அதுக்கு இப்போது கனிமொழி அவங்க தெரிவிச்சிருந்த இந்த கருத்தை பற்றியும் இப்போ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.